மக்கள் வணக்கம். இது கற்பது தமிழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக எனக்கு ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியை நிச்சயமாக ஒரு நான்கு பகுதிகளில் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரி வாங்க ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். இந்த பகுதியை பற்றி நிச்சயமா உங்களுக்கு நல்லா பேசணும். ஏன்னா நாள்தோறும் ஒவ்வொரு குரலா நாம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை இன்றைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த குரல் இருக்கு. அந்த குரலுக்கான விளக்கத்தையும் அந்த குரலுக்கான பொருளையும் நம்ம வாழ்வியலோடு ஒப்பிட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். இன்றைய குரலின் குரல் நிகழ்ச்சியில் எப்படி பேச வேண்டும் என வள்ளுவர் வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய திருவள்ளுவர் வாழ்வியல் தொடர்பாக ஏராளமான சிந்தனைகளை சொல்கிறார். ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசினால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பன போன்ற பல விஷயங்களை அவர் ஆராய்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கிற பொழுது அதை விட்டுவிட்டு துன்புறுத்துகின்ற சொற்களை ஒருவன் பேசுவானேயானால் அது கனி இருக்கிற பொழுது காயை சாப்பிடுவது போன்றது என்று அவர் விளக்குகிறார். தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நெருப்பால் ஏற்பட்ட காயம் கூட காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் இருக்கிறதே, அது வாழ்நாள் முழுவதும் ஆறாது. எனவே எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்படி எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் விளக்குகிற வள்ளுவருடைய அந்த குரலை படிக்கும் பொழுது நம்முடைய இதிகாச பாத்திரங்கள், நம்முடைய காப்பிய பாத்திரங்கள் எல்லாம் சொற்களை பேசி அந்த சொற்களின் மூலமாக விளைந்த துயரங்களை தங்கள் வாழ்வில் கண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நான் உதாரணமாக மகாபாரதம் இதிகாசம், அதில் திரௌபதி பாஞ்சாலி அவருக்கு ஏராளமான துயரங்கள் நிறைந்ததை பார்க்கிறோம். அவளுடைய துகில் உரியப்படும் அளவுக்கு அவளுக்கு சோதனைகள் வந்தன. அதற்கெல்லாம் என்ன காரணம்? பஞ்சபாண்டவர்கள் ஒரு மாளிகை கட்டினார்கள். அந்த மாளிகையை வந்து பார்வையிடுமாறு அவர்கள் கௌரவர்களை அழைத்தார்கள். துரியோதனன் அந்த மாளிகையை பார்வையிட வந்தான். உப்பருகையில் திரௌபதி நின்று கொண்டிருந்தாள். அந்த மாளிகையின் கீழ்த்தளம் வழவழவென இழைக்கப்பட்டிருந்தது. அது தண்ணீரா இல்லை தரையா என தெரியாத அளவு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகையால் தண்ணீர் என்று நினைத்து தன்னுடைய ஆடையை மேல தூக்கி கொண்டு நடந்தான். தரை என்று நினைத்து காலை வைத்து தண்ணீரில் விழுந்தான். இதையெல்லாம் உப்பருகையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி கிளிக் என்று சிரித்தாள். சிரித்தது மட்டுமல்ல, அவள் துரியோதனை பார்த்து ஒரு வாக்கியம் கேட்டாள். உன்னுடைய தந்தை திருதராஷ்டிரர் தான் பார்வையற்றவர் என்று நினைத்தேன், உனக்கும் பார்வை இல்லையோ என்று ஏளனம் செய்தாள். ஒரு குழந்தை தடுக்கி விழுவதை பார்த்து கூட தாய் சிரிப்பது இயல்புதான். எனவே துரியோதனன் அவள் சிரித்ததையும் அந்த பேச்சையும் எல்லாம் சாதாரணமாக கூட எடுத்துக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. மனத்தில் வஞ்சம் வைத்துக் கொண்டான் என்பதையும் அதனாலேயே பின்னாளில் பாரத போர் நிகழ்ந்தது என்பதையும் மகாபாரத இதிகாசம் விவரிக்கிறது. ஒரு பெண் வாழ்வில் பட்ட ஏராளமான துன்பங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது அவள் சொன்ன ஒரு சொல் என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி நம்முடைய இன்னொரு இதிகாசமான இராமாயணத்தில் சீதாதேவிக்கு வந்த பல துயரங்களை நாம் அறிவோம். ராவணனால் சீதாதேவி கடத்தப்பட்டது, இலங்கையில் சிறையிருந்தது என்று இராமாயணம் நடக்கிறது. அதற்கெல்லாம் தொடக்கத்தில் அந்த பொன்மானை பார்த்து சீதாதேவி ஆசைப்பட்டாள். பொன்மானை பிடிப்பதற்காக ராமன் அதன் பின்னே சென்றான். அந்த மாயமான் ராமனுடைய குரலை போன்ற குரலில் முதல் குரல் மாற்று கலைஞர் அந்த மாயமான் தான். சீதா லக்ஷ்மணா என்று அது குரல் கொடுத்தது. அதை கேட்ட சீதை லக்ஷ்மணரிடம், ஸ்ரீராமருக்கு ஏதோ ஆபத்து, உடனடியாக அவரை காப்பாற்றுவதற்கு போ என்று வலியுறுத்தினாள். லக்ஷ்மணனுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது தன்னுடைய அண்ணனுடைய வீரத்தின் மேல். அவனுக்கு எதுவும் ஆகாது என்று நம்பியதால் அப்படி போக அவன் மறுத்தான். அப்போது சீதை ஒரு சொல் சொன்னாள். லக்ஷ்மணா, அண்ணன் இல்லாமல் நான் தனியாக இருக்கிற காலத்திற்காக நீ காத்திருந்தாயா என்று ஒரு சொல் சொன்னாள். லக்ஷ்மணன் திகைத்து போனான். அந்த அபவாதத்தை பொறுக்காதவன் உடனே ராமனை தேடி சென்றான். சீதை தனியாக இருந்தபொழுது ராவணன் தூக்கி சென்றான் என்பதை பார்க்கிறோம். சுந்தர காண்டத்தில் அசோக மரத்தடியில் சீதை தொயிலுறும் பொழுது, வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வயது பின் வழிக்கொள்வாயெல்லாம் நஞ்சனை யானகம் புகுந்த நங்கையாம் உயிஞ்சனன் இருத்தலும் உலகம் ஒப்புமோ. லக்ஷ்மணனை நான் அப்படி சொன்னேனே, அதை உலகம் ஒத்துக்கொள்ளுமா, நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என்று வருந்துவதாக கம்பர் எழுதி செல்வதை பார்க்கிறோம்.
நம்முடைய புகழ்பெற்ற காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் சொல் தன்னுடைய செயலை செய்து விடுகிறது. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்து கருங்கயல்கண் விழித்தொழ்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயல்கண் விழித்தொழ்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று மாதவி காதல் வரி பாடல் பாடுகிறாள். அவள் இரட்டை அர்த்தத்தோடு பாடுகிறாள் என்றும் அவள் இன்னொருவன் மேல் நேசம் வைத்திருக்கிறாள் என்றும் தவறாக புரிந்து கொள்கிற கோவலன் அவளை விட்டு செல்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆக சொல் ஒரு ஆயுதம் போன்றது, கூர்மையான ஆயுதம் போன்றது. அதன் மூலமாக எண்ணற்ற விஷயங்களை சாதித்து வாழ்க்கையை வெல்லலாம். அதன் மூலமாக பல்வேறு சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளலாம். எனவே எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்பதை நம்முடைய வள்ளுவம் வலியுறுத்துகிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றது, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.